வணக்கம் நேர்களை மீண்டும் ஒரு நாளிதழ் நேரம் நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய நாள் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இன்றைய நாள் பொழுது உங்கள் அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு எல்லோருக்கும் பொதுவாக இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாள் பொழுதில் நாங்கள் நமது கைகளில் கிடைக்கப்பட்டிருக்கின்ற தினக்குரல் வலம்புரி உதயன் மற்றும் காளைக்கதிர் ஆகிய பத்திரிகைகளில் வெளியாகியிருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் முதலில் நாங்கள் தினக்குறள் நாளிதழிலே வழியாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் முதலில் தினக்குறள் நாளிதழிலே பிரதான தலைப்பு செய்தியாக வழியாக இருக்கிறது மனித உரிமைகள் விவகாரம் துரிதப்படுத்தப்பட வேண்டும் ஐநா உதவத்தையார் ஜனாதிபதியிடம் குசைன் உறுதி என்ற செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பு நாடுகள் என்ற வகையில் அதன் உடன்படிக்கைகளுக்கு ஏற்ப மக்களின் நலனுக்காக மிகவும் பொறுப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் மனித உரிமைகள் மற்றும் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் படிப்படியாக முன்னேற்றமடைந்து வருவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் சைட் ராட் அல் குசைன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியிடம் தெரிவித்ததாக மைத்ரிபால சிறிசென ஜனாதிபதி மைத்திரிபால பால தெரிவித்த அதே நேரம் இந்த விடயங்களை இலங்கை விரைவுபடுத்த வேண்டும் என அல் குசைன் கூறியுள்ளார் என்ற செய்தியை இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அண்மையில் அல் குசைன் அவர்கள் இலங்கைக்கு ஒரு அழுத்தத்தை பிரயோகித்திருந்தார் மனித உரிமை விவகாரம் தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நடவடிக்கைகள் போதாமல் இருக்கிறது இலங்கை அதற்கு வந்து ஆதரவளிக்கவில்லை இலங்கை அது போன்ற நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவில்லை என்று செய்தியை அவர் காட்டுமான கருத்துக்களை இலங்கைக்கு எதிராக தெரிவித்திருந்தார் இந்த நிலையிலே ஐக்கிய நாடுகள் சபைக்கு சபையில் உரையாற்றச் சென்றிருந்த ஜனாதிபதி அவர்கள் தற்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையின் ஐக்கிய நாடுகள் சபை மருந்து உரிமைகள் ஆணையாளர் சைட்ரால் குசையினை சந்தித்த புகைப்படம் இங்கே காணப்படுகிறது இரண்டு பேரும் கைகுளிக்கவாறு கையிலாக கொடுத்தவாறு இருக்கின்ற புகைப்படத்தை நாங்கள் இங்கே அவதானிக்கிறோம் அதனால் அவர் கூறியிருக்கிறார் மருந்து உரிமைகள் விவகாரம் துரித்தப்படுத்தப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறாள் ஐநா தயார் ஜனாதிபதியிடம் உறுதி என்ற செய்தியை இங்கே பார்க்கிறோம் அவர் தொடர்பாக இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பு நாடுகள் என்ற வகையில் அதன் உடன்படிக்களுக்கு ஏற்ப மக்களின் நலனுக்காக மிகவும் பொறுப்புணர்வுடன் செயற்பட்டு வருவதாகவும் மனித உரிமைகள் மற்றும் நலநிக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது ஏழாம் பக்கத்தை நோக்கி மற்றுமொரு செய்தி இந்த பிரதான தலைப்பு செய்திக்கு அடுத்த பக்கமாக அதுவும் பிரதான தலைப்பு செய்தியை போன்ற ஒரு வடிவமைப்பிலே வழியாக இருக்கிறது வடக்கில் ஆவா குழு முற்றாக முடக்கம் வடமாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் வடக்கில் ஆவா குழுவின் செயற்பாடுகள் முற்றாக முடக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் ரொஷான் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் என்ற செய்தியை அவதானிக்கிறோம் வடமாகாணத்தில் இடம்பெறும் குற்ற செயல்களை தடுப்பது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் நேற்று முற்பகல் பத்து மணிக்கு யாழ் சுண்டுக்குழியில் அமைந்துள்ள ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்றது மேற்பட்டி கூட்டத்தில் கருத்து வெளியிடும் போதே அந்த செய்தி ஏழாம் பக்கத்தை நோக்கி செல்கிறது மேற்படி கூட்டத்தில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களுக்கு பெய்து ஓட்டும் வகையில் செயற்பட்டு வந்த ஆவா குழுவின் செயற்பாடுகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறோம் மேலும் வடக்கில் மது போதையில் வீதிகளில் மக்களுக்கு இடையூறு உழவிப்போர் மற்றும் போதை வசதி பாவனையாளர்களை கைது செய்து நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன தமிழ் பேசும் போலீசார் குறைவாக காணப்படுவதால் பணிகளை தமிழ் மொழியில் மேற்கொள்வதில் சிரமங்கள் நிலவுவதாகவும் தெரிவித்தார் என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது வடக்கில் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த பிரதி போலீஸ் மா அதிபர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது வடக்கில் அமைதியேற்ற வகையில் வீதியோரங்களில் இந்து பௌத்த கிறிஸ்தவ மத சின்னங்களை அமைப்பதன் காரணமாக சமூகங்களுக்கு இடையில் தேவையற்ற பிரச்சனைகளை எழுவதாகவும் வடக்கில் இடம்பெறும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டனர் என்ற செய்தியை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது கடந்த சில காலங்களாக ஆவா குழுவினர் என்கின்ற குழுவினருடைய செயல்பாடுகள் அவரின் விதமாக இடம்பெற்று வந்த நிலையில் ஒரு ஒரு மாதங்களுக்கு முன்பதாக அவர்கள் ஆவா குழுவில் தலைவர் கைது செய்யப்பட்டார் ஆவா குழு உறுப்பினர்கள் சிலர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு தற்ப வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் இருந்தன தற்பொழுது அந்த செய்தியின் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் இடம்பெற்ற அந்த கூட்டத்திலே வந்து இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் வடமாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் வடக்கில் ஆவாக்குழு முற்றாக முடக்கம் மாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் என்ற செய்தியை நாங்கள் தினக்குரல் நாதிலே அவதானிக்கிறோம் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது யாத்திரை தலமான வேலனை சாட்டி சித்தாந்திரை மாதா ஆலய வருடாந்த தே திருவிழா நேற்று இடம்பெற்ற போது என்ற புகைப்படமும் இங்கே வெளியாகி இருக்கிறது அங்கே மாதாவினுடைய திருச்சொரூபத்தை ஏந்தியவாறு அங்கே பக்தர்கள் திருச்சொரு தேர் பவனியாக இடம்பெற்றிருக்கின்ற காட்சியை நாங்கள் இங்கே வர்ண புகைப்படத்தோடு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது சினக்குரல் நாள்தலே ஏனைய செய்திகளை பார்க்கலாம் அடுத்த வாக்களிப்பில் பன்னிரண்டு சுதந்திர கட்சியினர் எதிரணியில் என்ற செய்தியை நாங்கள் இங்கே அவதானிக்கிறோம் அடுத்த வாக்களிப்பில் பன்னிரண்டு சுதந்திர கட்சியினர் எதிரணியில் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தற்பொழுது தேர்தல் காலம் அண்மையில் நெருங்கி வருகின்ற நேரத்தில் கட்சி தாவல்கள் இடம்பெறுகின்றமையை நாங்கள் தொடர்ச்சியாக பத்திரிகைகளில் வாயிலாக அறிந்த வண்ணம் இருக்கிறோம் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த வடக்கின் முக்கிய வீதிகளுக்கு கண்காணிப்பு கமராக்கள் அந்த செய்தியை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இந்த செய்தி காணப்படுகிறது குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த வடக்கின் முக்கிய வீதிகளுக்கு கண்காணிப்பு கமராக்கள் வடக்கின் வீதிகளில் இடம்பெறும் குற்றச் செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை தடுப்பதற்கு வடக்கின் முக்கிய வீதிகளுக்கு சிசிடிவி கண்காணிப்பு கமராக்களை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் ரஜினோல் கூற தெரிவித்தார் அந்த செய்தியை நாங்கள் இங்கே அவதானிக்கிறோம் யாழ்கொட நாட்டில் அண்மை காலங்களாக பல்வேறுபட்ட குற்றச்செய்திகள் இடம்பெற்று வந்திருக்கின்றன வாழ்வட்ட சம்பவங்கள் அது தொடர்பாக பல்வேறுபட்ட கொலை சம்பவங்கள் தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன இது தொடர்பாக கண்காணி கமரா கண்காணிப்பு கமராக்களை பொறுத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படவிருப்பதாக இருக்கின்ற செய்தி மக்கள் மத்தியிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது மன்னார் யாழ் வீதியில் கோர விபத்து யாழ் இளைஞன் பலி மூவர் படுகாயம் என்ற செய்தியை பார்க்கிறோம் மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் யாழ்ப்பாணம் ஆத்திமோட்டை பகுதியை சேர்ந்த சண்முக பிள்ளை இதுசன் வயது பத்தொன்பது என்ற இளைஞன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தியை இங்கே அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இவ்விபத்து நேற்று சனிக்கிழமை மாலை இரண்டு முப்பது மணியளவில் மாந்தை சந்திக்கரையில் இடம்பெற்றுள்ளதாக இந்த செய்தியை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது முல்லையில் பாரிய மணல் கொள்ளை முல்லைத்தீவி மாவட்டத்தின் புது பிரதேசத்தில் உள்ள திம்பிலி பகுதியில் சட்டவிரோதமாக மணல் கொள்கைகள் பாரியளவில் இடம்பெறுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர் என்ற செய்தியை நாங்கள் இங்கே அவதானிக்கிறோம் அண்மை காலமாக மணல் பிரச்சனை தொடர்பாக பல்வேறுபட்ட சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் இது போன்ற செய்தி வெளியாக இருக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அமைச்சர் நிமாலசிரி பாலவி பிரதமராக ரகசிய திட்டம் திருப்பதியில் மொட்டையும் அடித்தார் என்ற செய்தி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக இங்கே வெளியாகி இருக்கிறது போக்குவரத்து மற்றும் உள்நாட்டு விமான சேவைகள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பாராளுமன்ற உறுப்பினருமாகிய நிபால் சிறிபாலடி சில்வாவை பிரதமராக்குவதற்காக நல்லாட்சியுள்ள சுந்தரக் கட்சியின் முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக செய்தியை நாங்கள் அவதானிக்கிறோம் அதில் திருப்பதியில் சென்று மொட்டையும் அடைத்தார் என்ற செய்தி இங்கே ஒரு கட்டம் கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது அடுத்த மாத இறுதியில் மாற்று அணி உதயம் என்ற செய்தியையும் பார்க்கிறோம் மாற்று தலைமையை ஏற்படுத்தும் நோக்குனர் ரகசியமான முறையில் செயற்பட்டு வந்த தரப்பினர் அடுத்த மாத இறுதியில் மக்கள் முன் வெளிப்படையாக செயற்பட உள்ளதாக தெரிய வருகிறது என்ற செய்தியை அவதானிக்கிறோம் அதாவது தமிழ் மக்களுக்கான மாட்டுத்தலைமையை ஏற்படுத்த கடந்து ஓரிரு வருடங்களாக புத்தியீவிகள் தமிழ் கட்சிகள் மற்றும் கட்சிகளின் தலைமை மீது அதிருப்தி கொண்ட ஒன்றிணைந்து மாற்றணிக்கான பேச்சில் ஈடுபட்டு வந்தனர் என்ற செய்தியை நாங்கள் இங்கே சற்று உள்நோக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்புனர் வந்து மக்கள் மத்தியில் பல்வேறுபட்ட விசாரணங்களை எதிர்கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த விடயம் தற்போது வழியாக இருக்கிறது தலைமையை ஏற்படுத்தும் நோக்குடன் ரகசியமான முறையில் செயற்பட்டு ஒரு கட்சி உருவாக இருப்பதாக இந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கிறோம் உள்ளூராட்சித் தேர்தல்களில் ஆசன பங்கு தமிழரசுக் கட்சியுடன் பேசிட்டு

புகைப்படத்துடன் வழியாக இருக்கிறது தியாக எளிமனுடைய புகைப்படமும் இங்கே வழியாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி நாடுகளில் ஏனைய செய்திகளை பார்ப்போமானால் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நிய நியமங்களை மேற்கொள்ளுங்கள் மைத்திரிடாமல் குசை நடுத்துறை என்ற செய்தி இங்கேயும் காணப்படுகிறது அஹ் வலம்புரி நாடுகளிலும் பிரதான தலைப்பு செய்தியாக தினக்கொள் நாடுகளிலும் பிரதான தலைப்பு செய்தியாக இதே செய்தி காணப்பட்டது காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நியமங்களை மேற்கொள்ளுங்கள் மைத்திரிடாமல் குசை நடுத்துறை என்ற செய்தியை நாங்கள் அவதானிக்கிறோம் வாழ்வட்டு இளைஞர் படுகாயம் இனந்தொருவா குழுவின் வாழ்வெட்டு கிழக்காக ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் இதுபோன்ற செய்திகள் யாழ் உள்நாட்டில் அதிகம் இடம்பெற்று வருகின்றதை தொடர்ந்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி பதினைந்தாம் பக்கத்தை நோக்கி செல்கிறது காணாமல் போனோர் அலுவலகம் நீதிமன்றம் அல்ல பிரசாத் காரியவசம் என்ற செய்தியை பார்க்கிறோம் காணாமல் போனோர் குறித்த அலுவலகம் என்பது நீதிமன்றம் அல்ல எனவும் மாறாக காணாமல் அக்கப்பட்டோருக்கு என்ன நடந்தது என்பதை ஆறாவதுக்கான ஒரு பொறிமுறை மாத்திரமே என அவர் தன்னுடைய தகவலை வழங்கியிருக்கிறார் இந்த செய்தியும் பதினைந்தாம் பக்கம் நோக்கி செல்கிறது ஆகவே காணாமலக்கப்பட்டவர் தொடர்பாக நீதிமன்றம் சென்றுதான் தீர்வை காண வேண்டுமா என்று கேள்வி எழுப்பக்கூடியதாக இந்த செய்தி அமைந்துள்ளதை நாங்கள் அவதானிக்கிறோம் முல்லை கோப்பா பிளவு படையினர் வசமுள்ள உள்ள மிகுதி காணிகளை விடுவிக்க நடவடிக்கை என்ற செய்தியை பார்க்கிறோம் முல்லைத்தீவு கேப்பா பிளவில் படையினர் வசமுள்ள உள்ள மிகுதி காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை பார்க்கிறோம் முல்லைத்தீவில் கேப்பா பிளவில் உள்ள மக்கள் தொடர் போராட்டங்களில் இடம்பெற்ற நிலையில் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது பேரறிவாளனின் பிணை நீடிப்பு இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளன் பிணை மேல் மேல் ஒரு மாத காலத்திற்கு நீடிக்க தமிழரசு தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நீண்ட காலமாக ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு பேரறிவாளன் முருகன் மற்றும் சாந்தன் ஆகியோர் நளினி ஆகியோர் வந்து இந்திய சிறைகளில் வாடும் நிலை ஏற்பட்டிருக்கிறது தற்பொழுது பேரறிவாளனுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது அந்த பிணை மேலும் ஒரு மாத காலம் நீடிக்கப்பட்டுள்ளமை இங்கே செய்தி குறிப்பிட்டு சொல்கிறது இலங்கைக்கு பதினான்காவது இடம் மனித உரிமைகளுக்கான செயற்பாட்டாளர்களை தண்டிக்கும் நாடுகள் பட்டியலில் பதினான்கு பதினான்காவது இடம் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை நாங்கள் கவனிக்கிறோம் அரசியலமைப்பு தொடர்பில் மக்களின் கருத்து முக்கியமானது ஸ்ரீ தம்ம தஸ்ஸி தேரர் என்ற செய்தியை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அரசியலமைப்பு தொடர்பில் மக்களின் கருத்து முக்கியமானது என்ற செய்தியை ஸ்ரீ தம்மதசி தேரர் குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசியலமைப்பு என்று உருவாக்கப்படும் பட்சத்தில் அதற்காக மக்கள் கருத்துக்கணிப்பு ஒன்று நடத்தப்படுவது கட்டாயமானதொரு விடயமாகும் என்கிறியபடி உப மகாநாயக்கர் ஆண மடிவே ஸ்ரீ தேரர் குறிப்பிட்டுள்ளார் என்ற செய்தி இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது மாகாண சபையின் செயற்பாடுகளால் நாட்டின் நிறமைக்கு அச்சுறுத்தல் ஐக்கிய இடதுசாரி முன்னணி தெரிவித்துள்ள கருத்தையும் மாகாண சபையொன்றும் செயற்பாடுகளால் நாட்டின் நிலைமைக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் அதில் தலையிடுவதற்கு புதிய அரசியலமைப்பின் மூலம் வாய்ப்பு உருவாவதாக ஆக்கிய இடதுசாரி முன்னணி கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெயம்பதி விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் செய்தியை நாங்கள் இங்கே அவதானிக்கிறோம் மகாநாயக்கர்களை சந்திக்க சம்பந்தன் கண்டிக்கு விஜயம் என்ற செய்தியை பார்க்கிறோம் காலமாக மகாநாயகர்களை சந்திக்கும் நடவடிக்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இறங்கியுள்ளது என்பதை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இதன் நோக்கம் எவ்வாறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம் ஏனென்றால் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் அண்மையில் லஸ்கிரிய படத்துக்கு சென்று சந்தித்திருந்தால் அங்கே அவருக்கு வரவேற்பும் அவமதிப்பும் ஏற்பட்டதாக அவர் தன்னுடைய கருத்திலே வெளியிட்டிருந்தவை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அவரை கீழே அமரவிட்டு மகாநாயக்கர்கள் மேலே உயரத்தில் அமர்ந்ததாக ஆசனத்திலேந்த செய்தியையும் அவரே வெளியிட்டிருந்தார் அதுபோல இப்பொழுது மகாநாயக்கர்களை சந்திக்க சம்பந்தன் கண்டிக்கு விஜயம் என்ற செய்தியை நாங்கள் இங்கே அவதானிக்கிறோம் எதிர்கட்சி தலைவரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் பிக்குகளின் பெருந்தலைவர்களாக கருதப்படும் அஸ்கரிய மற்றும் கூட மகாநாயக்கர்களை சந்திக்க உள்ளார் என்ற செய்தியை பார்க்கிறோம் சந்தித்த பின்னர் எவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவார் என்பதையும் நாங்கள் நாளைய தினம் அல்ல நாலு மறுதினம் ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருப்பென் என்பது இருக்கும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது லொரி முச்சக்கரவண்டி விபத்து யாழ் மன்னாரில் பலி மன்னார் பிரதான யாழ் பிரதான வீதி மாந்தை சந்தியில் நேற்று சனிக்கிழமை மாலை இரண்டு முப்பது மணி அளவில் இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒரு ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மன்னார் போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தியை பார்க்கிறோம் இந்த செய்தியை ஏற்கனவே நாங்கள் திறக்குறல் நாடுகளிலும் பார்த்திருந்தோம் சுன்னாகம் பகுதியில் மின்னொழுக்கு காரணமாக மூன்று கடைகள் தீக்கிரையாகின யாழ் சுன்னாகம் பகுதியில் மின்னலுக்கு காரணமாக மூன்று கடைகள் தீக்கிரையாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் செய்தி அங்கே பதினைந்தாம் பக்கத்தை நோக்கி நின்று செல்கிறது குறிப்பாக கடந்த வருடம் கிளிநச்சியிலே ஒரு விபத்து சம்பவம் இடம்பெற்றது கடைகள் தீக்கிரையாகி இருந்தன அதை தொடர்ந்து சுன்னாகம் பகுதியில் இவ்வாறான செய்தி இவ்வாறான கடைகள் தீக்கரை செய்தி அந்த சம்பவத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது அங்கே கிளிநொச்சி நகரத்திலே பல்வேறுபட்ட வியாபாரிகளுடைய கடைகள் அது ஏழை வியாபாரிகளுடைய கடைகள் தீக்கரையாகி சம்பவத்தை தொடர்ந்து அங்கே நட்டேடுகளும் வழங்கப்பட்டதாக செய்தி தொடர்ச்சியாக வெளிவந்திருந்தது அந்த செய்தியை இந்த செய்தி ஞாபகப்படுத்துவதாக அமைந்துள்ளது இலங்கையில் பிறக்கும் மூவாயிரம் குழந்தைகளுக்கு இருதய புற்றுநோய் என்ற செய்தியை இங்கே ஒரு மிக பயங்கரமான செய்தியாக இருக்கிறது இலங்கையில் பிறக்கும் மூவாயிரம் குழந்தைகளுக்கு இருதய புற்றுநோய் என்ற செய்தியை வளம்புறின் ஆளுதல் தன்னுடைய முதலாம் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறது இலங்கையில் வருடாந்தம் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு சுமார் மூவாயிரம் குழந்தைகளுக்கு இயல்பாகவே இறுதி நோய் இருப்பதாக இறுதிய நோய் இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது என்ற செய்தி பதினைந்தாம் பக்கத்தை நோக்கி செல்வது அந்த செய்தியை நாங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எவ்வாறு செய்தியாக இருந்தால் த தொடர்ச்சியாக இலங்கையில் இது தொடர்பாக குழந்தைகள் மருத்துவமனையில் இருதய நோய் சிகிச்சை பிரிவின் மருத்துவ சிறப்பு நிகழ்வு துமிந்த சமரசிங்க வெளியிட்டுள்ள தகவலின்படி சுமார் மூவாயிரம் குழந்தைகளுக்கு இயல்பாகவே இருதய நோய் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு விசேட மருத்துவ சிகிச்சை நடவடிக்கைகள் பின்பற்றப்படுவது அவசியம் என அவர் ஆலோசனை செய்துள்ளார் என்ற செய்தியை பார்க்கிறோம் அண்மை காலமாக எமது நாட்டு மக்களில் இருக்கின்ற உணவு பழக்க வழக்கங்கள் தற்பொழுது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது வளர்ச்சியடைந்த நாடுகளிலும் இதுபோன்ற நோய்கள் பல்வேறுபட்ட உடல் பருமன் போன்ற நோய்களால் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் எமது நாட்டில் அந்த பிரச்சனைகள் பெரிதாக இடம்பெற்று வராத நிலையில் தற்பொழுது இந்த செய்தி மிக பயங்கரமான செய்தியாக இருக்கிறது மூவாயிரம் குழந்தைகளுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு இருதய நோய் தாக்கும் அபாயம் இருப்பதாக அந்த செய்தி அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலே இயற்கையான உணவு பழக்க வழக்கங்கள் மனிதர்களை நோயிலிருந்து பாதுகாக்கும் என்ற செய்தியை நாங்கள் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆமாம் அந்த செய்திகள் தினக்குரல் மற்றும் வளம்புர நாடுகளில் வழியாக இருந்த செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம் தொடர்ச்சியாக நாங்கள் சிறிய ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து ஏனைய செய்திகளை பார்க்கலாம்